Hi friends, welcome to YGCOOKING. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஈஸி ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கூட்டில் வந்து நிறைய டைப் இருக்குது, நிறைய காயை வச்சு கூட்டு பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து சுரக்காய் வச்சு கூட்டு பண்ணுறேன். இது வந்து ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்கும் அண்ட் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து குக்கரில் தான் வைக்க போகிறேன். சிம்பிளாக ஒரு 10 minutes வேலை தான். நீங்கள் சீக்கிரமாக காயெல்லாம் கட் பண்ணி குக்கரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றி சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். இந்த கூட்டு வந்து வெறுமனே சாதத்தோடு சாப்பிடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் சாம்பார் ரசம் இல்லை தயிர் இது கூடவும் வச்சு சாப்பிடவும் இந்த ரெசிபி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது அதுக்கு வந்து ஒரு சுரக்காய் எடுத்துகிட்டு அதோடய ஸ்கின் வந்து நல்லா பீல் ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து உள்ளே இருக்கிற இந்த சீடெல்லாம் இன்றைக்கி எடுத்துகிட்டு தான் செய்கிறேன். உங்களுக்கு சீடோடு போடணுன்னா நீங்கள் அப்படியே கூட போட்டு செய்யுங்க, அதுவும் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். எனக்கு மோஸ்ட்லி வந்து அது ரொம்ப தண்ணி விடுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் வலுவலுப்பாகவும் இருக்கும். அதனால் நான் மோஸ்ட்லி அந்த இதை எடுத்துகிட்டு தான் நான் எப்போவுமே கூட்டு செய்வேன். இப்போது இதை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கூட்டு வந்து நிறையா டைப்பாக வைக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கடலைப்பருப்பு போட்டு தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு பாசிப்பருப்பு போட்டு பிடிக்கும்னா நீங்கள் பாசிப்பருப்பு போட்டு கூட இந்த கூட்டு வைங்க. கடலைப்பருப்புக்கு பதிலாக சேம் இதே மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது சுரக்காயை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு வந்து நான் கடலைப்பருப்பு வந்து ஒரு 20-30 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சிட்டேன் கழுவிட்டு. இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரே ஒரு தக்காளி, ஸ்மால் சைஸ் தக்காளி கூட போதும் உங்களுக்கு. இப்போது நம்ம ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரில் வைக்கிறதுனால வேலை வந்து ரொம்பவே சீக்கிரமாக முடிஞ்சிரும், உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்காது இந்த கூட்டு வைக்கிறதுக்கு. கடலைப்பருப்பை தனியாக வச்சும் போட தேவையில்லை, நீங்கள் ஒன்றாவே வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு கடலைப்பருப்பு தனியாக தான் அவிச்சு போடணும் அப்படின்னா நீங்கள் அப்படி கூட செய்யுங்க, அதுவும் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இப்போ கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சதை சேர்த்துக்கிட்டு அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் அண்ட் அது கூடவே பூண்டும் சேர்த்துக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா காய் கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்கங்காட்டி 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வச்சு வேக வைங்க. ரொம்பலாம் தண்ணி சேர்க்க தேவையில்லை, ஏன்னா சுரக்காயே நல்லா தண்ணி விடும். உங்களுக்கு வந்து கூட்டு வந்து ரொம்ப தண்ணியாக தேவையில்லை அப்படின்னா நீங்கள் 1/2 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க போதும். சப்போஸ் சுரக்காய் கட் பண்ணும்போது அந்த உள்ளே இருக்கிற சீடு எல்லாம் அந்த இதெல்லாம் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கூட தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. இப்போது இந்த வந்து 4-5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அது விசில் வரட்டும், அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கிட்டு இதை வந்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாலாம் அரைக்க தேவையில்லை, ஓரளவுக்கு கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், தேங்காய் அரைச்சாச்சு. உங்களுக்கு தேங்காய் அரைக்கும்போது சோம்பு சேர்த்து அரைக்க பிடிக்கும் அப்படின்னா சோம்பு சேர்த்து கூட அரைச்சிக்கோங்க, அதோடய ஸ்மெல்லும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், இங்கே வந்து பருப்பு சுரக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் பருப்பு நல்லா ஊற வச்சு வேக வச்சதுனால உங்களுக்கு 4-5 விசில் வச்சாலே போதும், கடலைப்பருப்பு நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ இது கூடவே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம், 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். அவ்வளோதான், இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். எப்போவுமே கூட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளிச்சிங்கன்னா கூட்டு வந்து ரொம்பவே நல்லா ஸ்மெல்லாகவும் அந்த டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை மட்டும் சேர்த்துட்டு தாளித்து கொட்டிடுங்க.
அவ்வளோதான், கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த கூட்டு வந்து ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்கும் அண்ட் சீக்கிரமாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். கடலை பருப்பை வந்து அவிச்சு போட்டுட்டு அவிச்சு மறுபடியும் உங்களுக்கு செய்யணுன்னா அது தனியாக டைம் எடுக்கும். இது வந்து எல்லாமே ஒன்றா போட்டு செய்கிறதுனால சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் அண்ட் ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.